வேலாயுதம். வேலாயுதம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பண்ண படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இதில் நம்ம ராஜா சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ராஜா சார் பற்றி தெரியும், ஏற்கனவே நிறைய ஹிட்டு கொடுத்த டைரக்டரு. இந்த படத்துலேயும் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதில். ஏன்னா தளபதிக்கு வந்துட்டு நம்ம ட்ரெயின் மேலே, ரன்னிங் ட்ரெயின் மேலே, அதுவும் ஒரு தரையிலேருந்து ஒரு 150 அடி, 120 ஃபீட் 120 ஃபீட் ஹைட்டில் வந்து பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜுக்கு உள்ளே வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணோம். ரொம்ப ரிஸ்க்கானது தான், ஏன்னா ரோப்பு கேபிள் சப்போர்ட் கொடுக்க முடியாது. ரன்னிங் ட்ரெயின் தான் பண்ணி ஆகணும் வித் சாப்பர். இந்த இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டூப் போட முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் தளபதி ஒரிஜினலாகவே பண்ணாங்க. அது பயங்கர ரிஸ்க்கான விஷயம், அது சொல்லவே முடியல. ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா எங்களுக்கெல்லாம் நின்றுக்கிட்டு போகிறது எங்கள் கஷ்டமாக இருந்துச்சு. அதில் உட்காந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது, அதில் நின்று ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃபைட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். அந்த படத்தில் வெறும் ஆக்ஷன் படம் மட்டும் நினச்சிடாதீங்க, ஏன்னா ரொம்ப காமெடி இருக்குது அந்த படத்தில். அவர் கேட்ட மாதிரி அந்த ஒரு ரொம்ப காமெடி ஃபில்ம் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனோட சேர்ந்து நிறைய காமெடி இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த வேலாயுதம் படத்தில். அதில் வந்திருக்கிற எங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அந்த அந்த ரோலா அந்த ட்ரெயின் சீக்வன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட்லேருந்து ஒரு டாம் டெல்மர் அப்படின்னு ஒரு ஃபாரின் ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க ஏன்னா நம்ம ஊரில் பண்ணுற ஃபைட்டை விட அதாவது அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படிப்பா நீ வந்து ஹீரோக்கெல்லாம் சப்போர்ட் இல்லாமல், அதாவது இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் வந்துட்டு எக்ஸ்டீரியரில் வந்து பண்ணணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணி, ஸோ அதுக்கு இதெல்லாம் பண்ணுவோம், நீங்கள் வந்துட்டு ஹீரோக்கிட்ட சொல்கிறீங்க, அவங்களும் கேட்டுக்கிட்டு பண்ணுறாங்களே, அங்கே உள்ள ஹீரோஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. அவங்க அவர் ரொம்ப ஷாக்கானாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி ஹீரோஸ்லாம் பண்ணுறாங்க அந்த லெவலுக்கு. ஏன் அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து அவங்க வேர்ல்டு வைட் பிஸ்னஸ்ங்கிறதுனால நிறைய நிறைய சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதில் அவங்களுக்கு. நம்மளுக்கும் இருக்கும், பட் என்ன எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கள மாதிரி நம்ம வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி போய் பிளான் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டமேட்டிக் வேறு, அவங்களுடைய சிஸ்டமேட்டிக் வேறு. அவங்க இது பண்ணணும் அப்படின்னாச்சு அந்த இடத்த பிளாக் பண்ணி ட்ரெயின் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணி நம்மளுக்காண்டி இந்த ரூட்டெல்லாம் பிளாக், நம்ம ஊரில் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி அவர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அதுவும் ஹீரோவுக்கு போயிட்டு சொன்னார் அவர், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, எங்கள் ஊருக்கெலாம் வந்தீங்கன்னா நீங்கள் தான் நம்பர் 1 ஹீரோ அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த படம் பாருங்கள். இந்த படத்தில் படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் உள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றியும் சொல்லுவீங்க. ராஜா சார் பற்றி சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன், எடுக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு சின்ன சின்ன காமெடி எதுனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிஜமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு டைலாக் சொல்கிறப்போ, ஒவ்வொரு சீன்ஸ், ஒவ்வொரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கம்போசிஷனுக்கு வருவாங்க. இந்த மாதிரி விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வில்லனோட டெத்து. காமெடி எந்த லெவலுக்கு அவங்க சொல்கிறாங்களோ அதே லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் சீன்ஸில் அந்த சீன்ஸில் கொடுக்குற டெப்த்து ரொம்ப அருமையாக பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு பண்ணியிருக்கிறோம், பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.